ஹாய், நான் வந்து தீப்தி, சென்னையிலேருந்து வரேன். இப்போ கரண்ட்டாக நான் வந்து செகண்ட் இயர் பண்ணிகிட்ருக்கேன் இன்ஜினியரிங்கில். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து மியூசிக்னால் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் மியூசிக் வந்து என்னோடய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி, என்னோடய மூடை நல்லா ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சாங்னால தான் முடியும். ஸோ அதனால் லைக் என்றைக்குமே ஒரு லோ பாயிண்ட் லைஃப்பில், ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருக்கிறப்போ ஜஸ்ட் ஒரு சாங் வந்து என்னோடய ஃபுல் சுச்சுவேஷனை வந்து கிளியர் பண்ணிடும். அவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்கும் அந்த ஒரு மியூசிக் வந்து இந்த வேர்ல்டில் எக்ஸிஸ்ட் ஆகுறது. எனக்கு அவ்வளோ யூனோ லைக் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் எப்போவுமே பாடிட்டே இருப்பேன், இல்லைனா ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்பேன். அதனால் ஒன்ஸ் எனக்கு வந்து என்னென்னா தோண வந்துச்சுன்னா லைக் நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம் டைமை. நான் வந்து ஆக்டிவாக எனக்கும் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி மியூசிக் காம்படிஷன்ஸோ இல்லை ஸ்கூல் காயர்லையோ அதெல்லாம் நிறையா ஜாயின் பண்ணதில்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப அப்செட்டிங்காக இருந்தது இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏன் அப்படி வேஸ்ட் பண்ணிட்டோம் டைமை, பிடிச்சதை ஏன் பண்ணலை அப்படின்ட்டு. பிகாஸ் எப்போவுமே நான் வந்து என்ன நான் என்ன திங்க் பண்ணுறேன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க அதே தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஏதாச்சும் நியூவாக பண்ணி மற்றவங்க வந்து என்ன இவளுக்கு டேலண்ட்டே இல்லை, இவளுக்கு அது இல்லை, இது இல்லைன்னு ஏதாச்சும் சொல்லிடுவாங்களான்னு எனக்கு ஒரே பயமாக இருந்துச்சு. பட் இன் ரீசன்ட் டைம்ஸ் எனக்கு நல்லாவே புரிய வந்துச்சு அந்த மாதிரி பயம் இருக்கவே கூடாது. பிகாஸ் வாட் மேட்டர்ஸ் இஸ் நம்மளுக்கு பிடிச்சது நம்ம பண்ணுறது, அவ்வளோதான். அதனால தான் ஐ டுக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் நீங்கள் வந்து நிறையா பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறீங்க. தேங்க்யூ டு மை ஃப்ரெண்ட் ஆல்சோ, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்னோடய கவர்ஸ்லாம் நிறையா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து அவங்களும் ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நாங்கள் இதுக்கு ஆடிஷன் பண்ணோம். ஹோப் இட் கோஸ் வெல் அண்ட் வெதர் இஃப் இட் you know gets a good response or not, I'm still happy that now our comfort zone lende velila vandirken. Adukku ungalku thirupi thanks solren. Thank you sir. Nannare 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 nanare venmegum mutta mutta punminna vetta vetta poovanam puttukundadu பன்னீரை மூட்டை கட்டி பெண் மேலே கொட்ட சொல்லி வெண் என்று அணையிட்டதோ மேகத்தின் தலைகளில் பாய்ந்தாட போகின்றேன் ஆகாய சில்லுகளை அடிமடிய சேவிப்பேன் மேகத்தின் தலைகளில் பாய்ந்தாட போகின்றேன் ஆகாய சில்லுகளை அடிமடிய சேவிப்பேன் ஜில் 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 மனசெல்லாம் ஜில் நன்னாரே 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 நானாரே நன்னாரே 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 நானாரே நன்னாரே 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 நானாரே நன்னாரே 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 நானாரே வயவெளியாடும் வான தும்பிகளே உங்கள் வாள்களில் வசிந்திருந்து சடுகுடு பாடும் பிள்ளை நண்டுகளே மணல் வாள்களில் நான் இருந்தேனோ மலையெனும் தாய் மடியில் சிறு ஊற்றாய் நான் கிடந்தேன் காதல் பேர் கெடுத்தும் என்ற நதியாய் இறங்குகின்றேன் ஒரு காதல் குரல் பெண்ணை மயக்கியதே ஒரு கா